हलो फ्रेंड्स वेलकम टू तमिल कैंपस चैनल सेंट्रल गवर्नमेंट मार्च मुपत्तोन्नुक्कुल्ला उंगल आधार कार्ड पैन कार्ड लिंक पण्णणुम लिंक पण्ण सोल्लिरुंदांगा ஒரு வேளை நீங்கள் மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே லிங்க் பண்ணலைனா உங்களுக்கு 10,000 ரூபா வரைக்கும் ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணாத பேன் நம்பரு இன்னாக் டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூன் 30 வரைக்கும் அந்த டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் ஆதாரையும் பேனையும் நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்கள் ஆதாரையும் பேனையும் எப்படி லிங்க் பண்ணுறது, ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிடுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளோட ஹோம் பேஜ் போய்க்கோங்க. இதில் சர்ச்சில் ஆதார் பேன் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும், லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிரும். டைரெக்டாக இந்த பேஜுக்கு வரணும்னா இந்த பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக இந்த பேஜில் நீங்கள் வந்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதாவது யாரோட பேனை ஆதாரையும் இணைக்க போகிறீங்களோ அவங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே அடுத்து ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு நேம் அஸ் பர் ஆதார், அவங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆதார் கார்டில் உள்ள நேமும் பேன் கார்டில் உள்ள நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதாவது இனிஷியல் ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ இடையில ஏதோ சின்ன எழுத்தோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் இந்த ரெண்டும் லிங்க் ஆகாது. அதனால் ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டுலேயும் நேம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தப்பாக இருந்தால் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் என்டர் பண்ணிட்டு அடுத்து கீழே ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தில் இயர் ஆஃப் பர்த்து அந்த இயர் மட்டும் இருந்ததுன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்குது, டேட்டு மந்த்து இயர் அப்படி இருந்தனா அந்த பாக்ஸை டிக் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இப்போ லிங்க் பண்ண போகிறேன். ஆதார் கார்டில் டேட்டு மந்த்து இயர் இப்படி தனித்தனியாக இருக்குது, அதனால் அந்த பாக்ஸை டிக் பண்ணலை. அடுத்து அது கீழே ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று கேப்சா கோட் என்டர் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஓடிபி ரிக்யூஸ்ட் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி. நீங்கள் டைரெக்டாக கேப்சா கோட் என்டர் பண்ணிடலாம். ஓரளவு நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்து ஓடிபி தான் என்டர் பண்ணணும்னா கீழே அந்த ரிக்வஸ்ட் ஓடிபி அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். இதில் உள்ள கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் யுவர் ரிக்வஸ்ட் ஹேஸ் பின் சென்ட் டு உதய் ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆதார், அதாவது உங்கள் ரிக்வஸ்ட்டு ஆதார் வேலிடேஷன் சென்டருக்கு சென்ட் ஆகிட்டு நீங்கள் இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் லிங்க் ஆகிருக்கா இல்லையான்னு. இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்களா, ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணுறதுக்கு. அந்த பேஜில் டாப்பில் கிளிக் இயர் டு வியூ த ஸ்டேட்டஸ் இஃப் யூ ஆல்ரெடி சப்மிட்டட் லிங்க் ஆதார் ரிக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த கிளிக் இயர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட லிங்க்கும் டைரெக்டாக நீங்கள் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடலாம். நீங்கள் ஏற்கனவே ஆதாரையும் பேனை லிங்க் பண்ணிட்டீங்க, அல்ட்டா லிங்க் பண்ணது உங்களுக்கு மறந்துட்டு நான் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் செக் பண்ணணுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களோட பேன் நம்பர், அதாவது யாரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேன் நம்பர், அது கீழே அவங்களோட ஆதார் நம்பர், இந்த ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். 12-digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்க் ஆகிட்டு நான் யாருக்கு ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தனோ அவங்களோட பேன் வந்து ஆதார் கூட லிங்க் ஆகிட்டு வித்தின் 1 minutesக்குள்ளே. இதே மாதிரி உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.